சென்னையில் தெருநாய்களை கட்டையால் தாக்கியதை தட்டிக்கேட்ட காவலரை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயபுரம் மாதா கோவில் போலீஸ் குடியிருப்பில் வசித்து வரும் ராஜேஷ் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் போக்குவரத்து போலீஸாக பணியாற்றிய போது தனக்கென தனிபாணியில் கை கால்களை ஸ்டைலாக காட்டி சிக்னல் செய்து பிரபலமடைந்தார். ராஜேஷ் ஹோட்டல்களில் மீதமுள்ள உணவுகளை சேகரித்து இரவு நேரங்களில் சாலையில் உள்ள தெருநாய்களுக்கு உணவளித்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை கிழக்கு கல்மண்டபம் சாலை தீயணைப்புத்துறை அலுவலகம் அருகே நாய்களுக்கு உணவளித்த போது மது போதையில் இருந்த கும்பல் ஒன்று தெருநாய்களை கட்டையால் தாக்கியது. நாய்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த காவலர் ராஜேஷ் வாயில்லா ஜீவனை ஏன் அடிக்கிறீர்கள் என தட்டி கேட்டுள்ளார். அப்போது அந்த கும்பல் காவலர் ராஜேஷை சரமாரியாக அடித்து உதைத்து அவரது சட்டையை கிழித்தது. அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியையும் அவர்கள் பறிக்க முயன்றனர். போதை கும்பல் தாக்கியதில் தலை கைகளில் காயமடைந்த ராஜேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்த வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர்.